ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக தான் பேச போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கீர்த்தி சுரேஷ் என்னன்னா ஒரு புது படத்தில் சைன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விவேக் சார், அதாவது த காமெடியோட லெஜெண்ட், அவர்கள் ஒரு ட்விட் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனது இந்த பதிவு பல்லாயிரம் விருப்பங்களை தாண்ட வேண்டும், செய்வீர்களா ட்விட்டர் நண்பர்களே அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் எதுக்காக இது கேட்டிருக்காருன்னா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரி வந்து ஒரு குறிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்களா, அதை ஃபாலோ பண்ணால் கொரோனா வைரஸ்லேருந்து கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அதிகமாக ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கன்னு சொல்லி நம்மளோட விவேக் சார் நம்ம கிட்ட கேட்டிருக்காரு. ஸோ நம்மளோட விவேக் சாருக்காக நம்ம பண்ணாமல் இருப்போமா? தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சல்லக்குட்டி ஆலியா மானசா. ஆலியா மானசா ஒரு காலத்துலன்னு சொல்ல முடியாது, ஒரு 1 year பிஃபோர் ராஜா ராணியில ஒரு பீக் ஹீரோயினா இருந்தாங்க. அவங்க நம்ம சஞ்சுவை மேரேஜ் பண்ணி இப்போ ஒரு குட்டி பேபியோட ஹாப்பியா இருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட அழகினுடைய ரகசியம் என்னன்னு தெரியலங்க. பிகாஸ் இன்னமும் அவங்களோட வெயிட் கொஞ்சம் கூட கெயின் ஆகாம அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சூப்பர் ஆலியா மானசா, இதே மாதிரி நீங்க போனீங்கன்னா கம்பல்சரி நெக்ஸ்ட் விஜய் டிவி டெலி அவார்ட்ஸ் உங்களுக்கு தான் கிடைக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எம்எஸ் தோனிக்காக சில பேர் ட்விட்டரில் வாழ்த்திட்டு வராங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் யாருன்னு பார்த்தா நம்மளோட சச்சின் டெண்டுல்கர். நம்மளோட சச்சின் டெண்டுல்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளோட டோனியை பற்றி 2011 நம்மளோட சச்சின் அண்ட் டோனி வந்து ஒரு காம்போவாக ஒரு கிரிக்கெட் விளையாடுனாங்க. ஸோ அதை நம்ம யாராலையும் மறக்க முடியாது. ஸோ அதே தான் சச்சின் அவர்களும் சொல்லியிருக்காங்க, அவரோட விளையாடின அந்த டைம் வந்து அவரால் மறக்கவே முடியாது அப்படி சொல்லிட்டு. அண்ட் ஃபிஃப்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சல்லக்குட்டி த கார்ஜியஸ் கேர்ள் நயன்தாரா அவங்க ஒரு ட்விட் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, நம்மளோட தோனிக்காக தாங்க, பிகாஸ் நம்ம தலை ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படின்னு சொன்னோடனே நிறைய பிரபலங்கள் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதில் நயன்தாராவும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேங்க்யூ ஃபார் ஆல் த ஒண்டர்ஃபுல் மெமரிஸ், ஏ ட்ரூ இன்ஸ்பிரேஷன்ஸ் ஃபார் ஆல் அண்ட் ஏ கிரேட் டீம் பிளேயர். ஐ எம் ஷுர் ஹோல் இந்தியா வில் மிஸ் யூ இன் ப்ளூ அப்படி சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, அவரோட ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் நான் கன்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், நம்மளோட கமலஹாசன் சாரும் நம்மளோட தோனிக்காக ட்விட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீரா மித்துனோட அட்டகாசம் இந்த ட்விட்டரில் தாங்கவே முடியலங்க. பிகாஸ் எப்போ பார்த்தாலும் இளைய தளபதியை சும்மா வம்பு கிழத்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இளைய தளபதி ஃபஸ்ட்டு அவரோட டாக்ஸை பற்றி பார்க்கணுமா, அதுக்கப்புறமா அவர் வந்து எலெக்ஷனில் நிற்கிறதுக்கான ஆசையப்படணுமா, அது நீங்கள் யாருன்னு சொல்கிறது, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட டாக்ஸை கட்டினீங்களா, அதானே உங்களுக்கு இருக்க வீடே இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். சாரிங்க, மைண்ட் வாய்ஸ்னு நினச்சி தெரியாமல் வெளியே பேசிட்டேன், ஐம் ரியலி சாரிங்க. மீரா மித்துனாக்கா, உங்களுக்கு நான் ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுறேன், இந்த நெகட்டிவ் கான்வர்சேஷனில் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட கரியரை பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கே தெரியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபைனலி நம்மளோட COVID-19 இஷ்யூ. பிகாஸ் இவ்வளோ நம்ம அவுட் சைடில் இருக்க விஷயத்தை பார்த்தோம், நம்ம ஒரு விஷயத்துக்காக அஃபெக்ட் ஆகிருக்கோன்னா அது நம்மளோட COVID-19 இஷ்யூ தான். என்னன்னா, நம்மளோட COVID-19 வந்து ஃபுட்டாலையும் பரவுதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பயந்துட்டு இருந்தோம். பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், திஸ் இஸ் கரண்ட்லி நோ எவிடன்ஸ் தட் பீப்புள் கேன் கேட்ச் COVID-19 ஃபார் ஃபுட்டு. அதாவது வந்து இப்போதைக்கு இதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை ஃபுட்டால் COVID-19 பரவும் சொல்லிட்டுன்னு. ஸோ அது வரைக்கும் நல்லதுங்க. செகண்ட் COVID-19 ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்ம இதை வெஜிடேபிள்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வரப்போ அதை டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வாட்டி அதை மஞ்சளில் போட்டு கழுவுறது அப்படி இப்படின்னு பண்ணுவோம். அது நல்லது தான். பட் இருந்தாலும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கோவிட் வைரஸ்ன்றது வந்து ஒரு லைவ், அதாவது வந்து ஒரு ஹியூமன்லேயோ இல்லைன்னா அனிமல்ஸ்லேயோ தான் இருக்கும், ஃபுட் பேக்கேஜ் மேலெலாம் அது உயிரோடு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொரோனா வைரஸ் நீட் எ லைவ் அனிமல் ஆர் ஹியூமன் ஹோஸ்ட் டு மல்டிப்ளை அண்ட் சர்வே அண்ட் கெனாட் மல்டிப்ளை ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் த ஃபுட் பேக்கேஜ். ஸோ நம்ம இதில் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். அண்ட் பட் ஆனால் ரொம்ப ரொம்ப கம்பல்சரி நம்மளோட ஹேண்டை நம்ம ப்ராப்பராக வாஷ் பண்ணி நம்ம ஹைஜீனிக்காக இருக்கணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.